நாம் இன்றைக்கி நேஷ்னல் ஃப்ளாகை வந்து எப்படி போடலான்ட்டு மேக்ரமி த்ரெட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 20 இன்ச்சஸில் ஆரஞ்சு க்ரீன் ஒயிட்டு ஒரு ஸ்டிக் ஒன்று எடுத்துருக்குறேன். ஒரு க்ரோசா நீடில் ஒன்று வச்சுருக்கிறேன், ஏன்னா அது பேக்கில் போடும்போது திருப்புறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு சப்போஸ் வந்து நான் வந்து வீல் வந்து ஒரு பேப்பரில் கட் பண்ணி ஒட்டியிருக்கிறேன், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லணும்னா நம்ம சில்க் த்ரெட்டில் கூட நம்ம நீடில் கோர்த்துட்டு செய்யலாம். 7.5 இன்ச்சில் நான் ஸ்டிக் எடுத்துருக்குறேன். ஸ்டிக்கில் பாருங்கள், ஆரஞ்சு கலர் 20 இன்ச்சஸில் எடுத்துருக்குறேன். அதை வந்து சென்டரில் வந்து சின்னதாகவும், நமக்கு எந்த நீளத்துக்கு வந்து ஃப்ளாக் தேவையோ அந்த நீளத்துக்கு வந்துட்டு நம்ம சென்டரில் வர மாதிரி, ஏன்னா நமக்கு ஃபுல்லாக வச்சோம் அப்படின்னு சொன்னால் த்ரெட் வேஸ்ட் ஆகும், சென்டரில் இருக்கிறத நம்ம பின்ன போகிறதில்ல. அதனால் அதை சின்ன பீஸாக விட்டுட்டு சைடில் இருக்கிறத நீளமாக வச்சுக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு புரியும். பின்ற நூலை கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு சென்டரில் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்குறோம். அதே மாதிரி இன்னொரு த்ரெட்டையும் போட்டுட்டு பாருங்கள். ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணி போடாமல் இந்த மாதிரி போட்டிருக்குறோம். அது மாதிரி போட்டாலும் உங்களுக்கு த்ரெட்டு தான் வேஸ்ட் ஆகும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் நான். சென்டரில் பாருங்கள், மிடில் வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்குது. இப்போ ஒரு ஸ்கொயர் நாட், ஆர்டினரி ஸ்கொயர் நாட், 8 ஸ்கொயர் நாட் நான் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு தேவையோ அந்த லென்த்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு 8 நாட் வந்து ஸ்கொயர் நாட் போட்டிருக்கிறேன் நான். அதே அடுத்து ஒயிட் கலர் நம்ம த்ரெட் போட்டு அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். மிடில் சின்னதாகவும் சைடில் பெருசாகவும் லாங்காக வர மாதிரி இப்போ ஸ்கொயர் நாட் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுறேன் நான். போட்டுட்டு பாருங்கள், ஏன்னா நம்ம இப்படி போட்டோன்னா தனித்தனியாக ஸ்கொயர் நாட் வரும் இல்லைங்களா, அதை மிங்கிள் பண்ண முடியாது. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் நாட் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பிடுறேன். திருப்பிட்டு பாருங்கள், இப்போ அந்த ஒயிட்டில் அந்த எஜ்ஜில் வர அந்த த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்கொயர் நாட் ஆல்ரெடி பின்னியிருக்கோம் இல்லைங்களா, அதில் ரெண்டாவதில் பாருங்கள் பின்னியிருக்கிறதுல லைட்டாக அந்த நம்ம க்ரோசா நீடில் வச்சு அந்த ஒரு லூப் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒயிட் த்ரெட்டை உள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஹூக்னால் நம்ம எடுத்துக்கிறோம், அதுக்கு தான் க்ரோசா நீடில் தேவை. பாருங்கள், எடுத்துகிட்டு இப்போ ஒரு ஸ்கொயர் நாட் போடும்போது நல்லா டைட் பண்ணி போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போட்டுட்டு இதை திருப்பிட்டு நம்ம பண்ணுறோம், இல்லை நம்ம நீங்கள் போட்டுட்டு திருப்பிக்கிறோம். அப்படியே கூட போட்டாலும் தப்பாகாது, இது உங்களுக்கு ஸ்கொயர் நாட் தான், அதனால் எப்படி போட்டாலும் இதாகும். ஆனால் நம்ம அப்படியே போட்டோன்னா ஃப்ளாக் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து வராது, ரைட் சைடில் பறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம திருப்பிட்டு போடணும். பாருங்கள், அதே மாதிரி அடுத்ததும் அடுத்து வர அந்த வயர்க்குள்ளே நம்ம விட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இது இல்லை தனித்தனியாக அப்படி தான் பின்ன முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்படி பின்னால் தான் கரெக்டாக வரும். நம்ம எல்லா வயரும் போட்டு பண்ணால் அது மிங்கிள் ஆகிற மாதிரி தான் வரும். இது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியும். இதே மாதிரி ஒரு 8 ஸ்கொயர் நாட் ஒயிட்லேயும் நம்ம போட்டுக்கிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயர் நாட் போடும்போதும் ஒவ்வொரு அந்த உள்ளே வர அந்த த்ரெட்டுக்குள்ளே எடுத்து ஆரஞ்சுக்குள்ளே எடுத்து நம்ம போடணும். அது போட்டோன்னா தான் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போ பாருங்கள் தெரியல பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர் தனியாகவும் ஒயிட் தனியாகவும் தெரியும். இல்லை அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி மிங்கிள் ஆகாமல் வரும், அது தெரியாது நமக்கு. கரெக்டாக ஆரஞ்சு கலர் ஒயிட் கலரும் தனி, இதில் பார்த்தீங்கன்னா அதை ஜாயின் பண்ண மாதிரி தெரியும். அதுக்காக தான் நம்ம இப்படி திருப்பிக்கிறோம். இதே மாதிரி க்ரீனையும் நம்ம சேர்த்துட்டு போட்டோன்னா எப்படி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், தனித்தனி கலர் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. நம்ம அது மாதிரி ஜாயின் பண்ணலன்னா உங்களுக்கு அந்த லைன் தெரியும். இப்போ இது அதோடு முடிச்சுக்கலாம். நம்ம முடிச்சுட்டு கூட நம்ம ஒட்டிடலாம். ஒட்டினா வந்து அந்த இடம் வந்து ஈவனாக இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கம்பி குச்சி ஏதாவது ஒரு ஸ்டிக்கு சின்ன ஸ்டிக்கு கூட வச்சு நம்ம
ஒரு ஹிச் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அது ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இல்லை அப்படின்னாலும் இப்படியே நீங்கள் கட் பண்ணி ஒட்டி விட்டுடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டிக்கும் வைக்கலை, சின்ன இதுவும் வைக்கலை, கம்பியும் வைக்கலை. நான் ஒரு த்ரெட்டை வச்சுட்டு நான் ஹிச் நாட் போடுறேன். அந்தந்த கலர் கரெக்டாக முடிகிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு சின்ன த்ரெட்டை ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு உள்ள வச்சுட்டு ஒரே ஒரு ஹிச் நாட்டு தான், ஒரு ஹிச் நாட் தான் போடுறோம் நம்ம. ஒரு த்ரெட் எடுத்து ஒன்றே ஒன்று அதை சுற்றி எடுத்து போட்டுக்கிறோம். ஏன்னா டபுளாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப திக்காக தெரியும். பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ஹிச் நாட் போட்டு கட் பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம ஒட்டி விட்டுறோம். உங்களுக்கு அவ்வளோதான். ஆல்ரெடி சாதாரண ஸ்கொயர் நாட்டில் நம்ம ஒரு ஃப்ளாக் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் த்ரெட்டு வச்சு நம்ம போடுறதுனாலும் நெடியில் வச்சு போடலாம். நான் வந்து பேப்பரில் தான் சாதாரணமாக போட்டிருக்கிறேன். ஃபெவி பாண்டு வச்சு ஒட்டியிருக்கிறேன் நான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.